ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மேன்மென் ஃப்ரெண்ட் கோகுல் ராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா, உங்கள் பர்ஸ் நீங்கள் ஒரு பர்ஸ் வச்சுருந்தேன் கண்டிப்பாக அது நீங்கள் வந்து பின் பேக்கெட்டில் தான் வச்சுருப்பீங்க. அப்படி வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அது தயவு செஞ்சு வைக்காதீங்க. அதனால் அது ஏன் வைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு கல் இன்சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கார் வந்து அதுக்கு மேலே லேண்ட் ஆகும்போது அது வந்து ஒன் சைடாக ஏறும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முதுகும். நீங்கள் ஒன் சைடு வந்து பர்ஸ் வச்சுட்டு சிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகு வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கும். அப்படி வளையும் போது ஒரு நாள் ரெண்டு நாளில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே ரெகுலராக பல வருஷம்லாம் இப்படி ஒரு 2-3 மாதம் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முதுகு வலி. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா முதுகு வலியெல்லாம் வருது அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட சீக்ரெட் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சீக்ரெட் சொல்கிறீங்க, அந்த சீக்ரெட் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே அவங்க வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர்த்துக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் நீங்களாம் சண்டை போட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் கண்டிப்பாக அவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதில் 1% கூட அவங்க தப்பில்லை. இது சைக்காலஜிக்கலாகவே அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஒரு பொண்ணால் ஒரு சீக்ரெட்டை 47 hours 15 minutes வரைக்கும் தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லிடுவாங்க. இதனால் அவங்கள நீங்கள் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சீக்ரெட் சொல்லாமல் இருக்கணும், அது உங்கள் மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஃபேக்ட் கூட போகலாம். தேர்ட் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே 1 centimeter வளருங்க. 1 centimeter வந்து எப்போவுமே நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக தான் தெரியும். நீங்கள் அது வந்து டெய்லியுமே நம்ம ஹைட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கோம். நீங்கள் கேட்பீங்க, ஏடா காலையில் ஒரு ஹைட்டு, மத்தியானம் ஒரு ஹைட்டு, நைட்டு ஒரு ஹைட்டா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தான். இப்போ நீங்கள் வந்து காலையில் வந்து எழுந்திரிக்கும் போது உங்கள் ஹைட் வந்து நேற்று நைட் பார்த்துருந்த ஹைட்டோட இன்றைக்கி காலையில் வந்து 1 centimeter அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போக போக அப்படி இப்படி நம்ம பின்னாடி முதுகு தண்டு வந்து அப்படியே லைட்டாக வளைஞ்சு அப்புறம் கடைசியில் வந்து நைட் வந்து கொஞ்சம் வளைஞ்சிரும். அதே நீங்கள் காலையில் வந்து எழுந்திரிக்கும் போது அந்த 1 centimeter வந்து, ஏன் காலையில் மட்டும் இப்படி இருக்குது, நைட் வந்து 8 hours நீங்கள் நல்லாவே தூங்குறீங்க. அந்த தூங்குற மாட்டி அந்த முதுகு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்குது, அது வந்து ஒரே பொசிஷன்லேயே இருக்கும். அதனால தான் அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதுக்கு எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது 1 centimeter அதிகமாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் யாராவது இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்லி நீங்கள் போய் பண்ணிக்கலாம். என்ன இவன் இப்படி நம்ம ஃப்ரெண்டெக் சேனலில் சொன்னானே, நான் போய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி பார்த்து கண்டிப்பாக அந்த 1 centimeter அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் உங்கள் ஃபோன் சார்ஜ் 100% போடுறீங்க, கண்டிப்பாக தப்பு ஃப்ரெண்ட்ஸ், 100% மட்டும் போடவே போடாதீங்க. அதுக்கும் மேலே போடுறவங்களாம் இருக்காங்க, 100% போட்டிங்கன்னா என்ன ஆகணும், உங்கள் பேட்டரியோட லைஃப் கண்டிப்பாக டேஞ்சர். பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து இப்போ வந்து 5 இயர்ஸ் வர வேண்டிய பேட்டரி கண்டிப்பாக 3 இயர்ஸ் இல்லைன்னா 2 இயர்ஸ்லேயே போயிடும். நீங்கள் வந்து புதுசாக ஃபோன் வாங்கின எல்லாருமே இதான் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. இப்போ பேட்டரி தீந்து போச்சு, நம்ம சீக்கிரம் இது போடணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. அது கரெக்ட் தான், ஏன்னா ஃபோன் சீக்கிரமாக வாங்கினேன், ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணேன். ஃபோன் வந்து எப்போ நம்ம பேட்டரி போடணும்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா 15-20% இப்படி வரும்போது நம்ம ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ, ஒரு 70%, 60%, 50% இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஃபோன் பேட்டரி தீர்ந்து போயிருமே அப்படின்னு சொல்லி போடுவீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வந்து உங்கள் பேட்டரி லைஃப் வந்து சீக்கிரமாக காலியாக சான்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ் வர வேண்டிய பேட்டரி கண்டிப்பாக 3 இயர்ஸ் இல்லைன்னா 2 இயர்ஸ்லேயே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக 5th ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்னடா என்னதான் எக்ஸசைஸ் பண்ணி என்னதான் டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணாலும் நம்ம உடம்பு வந்து இன்னுமே ஃபேட்டாக தான் இருக்கே அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஒழுக்கமாக தூங்கி இருக்க மாட்டீங்க. இந்த ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒழுக்கமாக தூங்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது, நீங்கள் வந்து ஃபிட்டாக இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து சராசரியாக 7-8 hours வரைக்கும் தூங்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நைட்டு 1:30, 2 மணி அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் நோண்டிட்டு ஃபோன் நல்லா நோண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 சீக்கிரமாக எழுந்திரிச்சு நீங்கள் ஜாபுக்கு கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணுறங்காட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் ஃபேட்டாகவே இருக்குது. நீங்கள் என்ன தான் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் உங்கள் உடம்பு வந்து இவ்வளோ ஃபேட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 7-8 hours அட்லீஸ்ட், உங்களுக்கு 8 hours தூங்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆகுது நீங்கள் தூங்கணும். பா, ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன்னா,
7 to 8 hours தூங்க வர வேண்டிய நேரத்தில் ஒரு 4-5 இந்த மாதிரி ஹார்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்பவே அதிகமாக பசிக்கும். அந்த அதிகமாக பசிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, கண்டிப்பாக மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை பற்றி தான் ஃபுட்டை தேடி தான் நீங்கள் போவீங்க. கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை பற்றி நான் சொல்ல தேவையா, அது கண்டிப்பாக சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபேட் அதிகமாயிடும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபேட் ஆவீங்க, இது உங்களுக்கே தெரியும். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 7 to 8 hours வரைக்கும் தூங்கும். அப்போ 7 to 8 hours வரைக்கும் தூங்கினா மட்டும் நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா, அது அப்படி கேட்பீங்க கண்டிப்பாக. ஆனால் 6 இவ்வளோ கம்மியாக தூங்குற நேரத்துக்கும் அதிகமாக தூங்குற நேரத்துக்கும் கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் அன்பன் கோகுல் ரஸ் பேசுகிறேன்.